வெல்கம் டு கொங்கு நாட்டு சமையல். இன்றைக்கி நாம் ஆம்லெட் செய்ய போகிறோம். இந்த ஆம்லெட் வந்து எல்லாருமே செய்வாங்கங்க. ஆனால் இந்த ஆம்லெட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒன்று, கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் கொஞ்சம், மிளகு பெப்பர் பொடி, நம்மளே மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கோங்க, ஒரு முட்டை. இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் சட்னி, ஒரு சில சட்னியெல்லாம் பண்ணி தாளிப்பு இல்லைங்களா, அந்த மாதிரியான தாளிப்பு கரண்டி. கிராமத்து பக்கம் இதை வாக்கண கரண்டின்னு சொல்லுவாங்க. என்னக்காய் இது? இப்போது வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் வேகட்டும், வெங்காயம் நல்லா வணங்கட்டும். ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு பாதி வேகட்டும். இது வந்து அடுப்பை சிம்மில் வச்சு பண்ணினீங்களா நல்லா வருங்க. இப்போது பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. இது நல்லா வணங்கிட்டுங்க. வாக்கணத்தில் நல்லா இது பண்ணி விட்டுக்குங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சிட்டி உப்பு. வெங்காயம் வணங்கியிருக்கு. இப்போ முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றிடுற மாதிரிங்க. இப்போ இது இப்படியே இந்த ஆப்பச்சட்டியில் மாவு ஊற்றி ஆப்பம் போடுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணுங்க. இப்போது கொஞ்சம் பெரிய ஸ்பூனை எடுத்துக்கோங்க. சைடில் பாருங்கள், அப்படியே வெந்துருச்சு. இது கொஞ்சம் வேகட்டும். இதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சே வேக வைங்க. நார்மலாக நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிற ஆம்லெட்டுக்கும் இதுக்கும் டேஸ்ட் வித்தியாசம் வருங்க. இப்போ அப்படியே ஓரத்தில் அந்த ஸ்பூனால் இப்படி ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா வந்துடும், அழகாக ரொட்டி மாதிரி வருங்க. இப்போ இப்படி ஆட்டினீங்கன்னா அப்படியே ரோல் ஆகும் பார்த்துருக்கீங்களா, ரோல் ஆகுது பார்த்தீங்களா. ஆம்லெட்டு ஆம்லெட் அப்படியே ரோல் ஆகுதுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு?
இப்போது மிளகுத்தூள் மேலே போட்டுக்கோங்க, பெப்பர் பவுடர். இப்போ ஸ்பூனால் எடுத்துகிறேன் பாருங்கள். உங்களுக்கு சின்ன ஸ்பூன் செட் ஆகலைன்னாக்கா பெருசாக எடுத்துக்கோங்க, பெரிய ஸ்பூன் ஏதாவது இருந்தாக்க கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பெரிய ஸ்பூனை, பார்த்திங்களா அழகாக வந்துருச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.